ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரீன் பிக்ஸ். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே விளையாடுவது என்பது மிகவும் பிடித்த ஒன்று. அதிலும் ஊஞ்சல் ஆடுவது வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஆசைப்படும் ஒன்று. சங்க காலம் முதல் விளையாடப்பட்டு வரும் ஒரு விளையாட்டு ஊஞ்சல் ஆகும். பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள். வீட்டில் நடக்க இருக்கும் சுப காரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. மேலும் ஊஞ்சல் விளையாடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்த ஒரு பதிவை இந்த காணொளியில் காணலாம். தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் ஆடுவது அதிக பயனை தரும். மரம் செடிகளில் இருந்து வரும் பிராணவாயு வேகமாக உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை சுத்திகரிக்கும். இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்க செய்யும். தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படுத்தப்படும். சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது. சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இது உதவி செய்கிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது. மகிழ்ச்சி பெருகி எதிர்காலத்தை குறித்த வளமான எண்ணங்களும் தோன்றுகின்றன. திருமண சடங்குகளில் ஊஞ்சல் ஆடுவது இதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்ல உதவுகிறது. கோபமாக இருக்கும்போது ஊஞ்சல் ஆடினால் கோபம் தணியும். தினமும் ஊஞ்சல் ஆடுவதன் மூலம் மனதினை உற்சாகமாக வைக்க உதவுகிறது. ஊஞ்சல்களில் பொன்னூஞ்சல், மரத்தினாலான ஊஞ்சல், கயிற்று ஊஞ்சல், ஆலமர விழுதுகளினாலான ஊஞ்சல் என பல வகை உண்டு. ஆரம்ப காலத்தில் ஊஞ்சல் ஆடுவதற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டது ஆலமரமே. ஆலமரத்தின் விழுதுகளில் உள்ள நீளமும் உறுதித்தன்மையும் ஊஞ்சல் விளையாடுவதற்கு காரணமாக அமைந்தது. இன்றைய காலகட்டத்தில் ஊஞ்சல் என்பது பெரிதும் விளையாடப்படாமல் வருகிறது. நவீன காலத்தில் வரும் முதுகு பிரச்சனைகளுக்கு ஊஞ்சல் ஆட்டம் ஒரு நிவாரணியாக விளங்குகிறது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் கிரீன் பிக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.